தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மகிழ்ச்சிகரமான இந்த தீபாவளி திருநாளில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் தாம் மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்ட திருநாளான தீபாவளி பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் நல்லிணக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் என்றும், அறியாமை என்னும் இருளை அகற்றி மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும் தீபாவளி அமையட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் தமது வாழ்த்து செய்தியில், தீப திருநாளாம் தீபாவளியை முன்னிட்டு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த திருநாள் நாட்டு மக்களுக்கு பக்தி, ஞானம், செழுமை மற்றும் அமைதியை அனைவரது வாழ்வில் கொண்டு வரட்டும் என்றும், நம்பிக்கை, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் நல்லிணக்கம் நாட்டுக்கு ஏற்படட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மகிழ்ச்சியான இந்த திருநாளில் தமிழக சகோதர சகோதரிகளுக்கு மனமார்ந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் தாம் பெருமகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார். ஒரே குடும்பமாக பண்டிகையை கொண்டாடி நம் அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்து செய்தியில், தீபாவளிக்கு மண்ணின் மைந்தர்கள் உழைப்பில் உருவான பொருட்களை வாங்கி எளியோரும் கொண்டாடும் வகையில் அனைவரின் வாழ்க்கையிலும் ஒளியேற்றும் தீபாவளியாக மலரட்டும் என்று கூறியுள்ளார். பட்டாசுகளை எப்போதும் போல் வெடித்து நம் பாரம்பரிய தீபாவளி திருநாளை கொண்டாடி சிவகாசியில் பணிபுரியும் 800,000 பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வில் ஒளியேற்றுவோம் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு, பால்வளம், கால்நடை மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மங்களகரமான இந்த தீபாவளி பண்டிகை மக்கள் உள்ளங்களில் உள்ள துன்பங்களை அகற்றி அனைவரின் இல்லங்களிலும் தீப ஒளியால் மகிழ்ச்சி பரவ செய்ய வேண்டும் என தாம் இறைவனை வேண்டுவதாக கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உலகெங்கும் வாழும் அனைத்து இந்திய சகோதர சகோதரிகளுக்கும் தனது இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார்.